அப்படின்னு கேட்க தான் பார்த்தேன். நெட்ல பார்த்து உங்க நம்பரை எடுத்தேன் ஒரு 10 20 நாளைக்கு முன்னாடியே எடுத்தேன். சிஸ்டம் வாங்க அடிமே அடிச்சு உங்களுக்கு. சரி 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 சிஸ்டம் வாங்கிட்டான் இது கேபிள் நெட் கேபிள் போட்டுட்டான். ஓகே சார். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காவே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒரு ரேக வைக்கிற மிஷினே போதும். ஓகே சார். சிஸ்டம் இருக்கிறது உங்களுக்கு கூடுதலான பலம். சரிங்க சார். இது வந்து ஒரு மினி வங்கி சார். சரி சார். உங்களுடைய ஜவுளி கடையிலேயே நீங்க ஒரு துணை தொழிலா செய்யலாம். சரிங்க சார். ஒரு துணை தொழிலா செய்யும் போது மாசம் 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் கூடுதல் வரும் மனுக்கு. சரிங்க சார். சரிங்க சார். அது எப்படி எப்படின்னு மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு சார் இப்போ ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் பணம் விட்ரா பண்ணி கொடுப்பீங்க. ஓகே ஒன்று. ஆமாம். ஆதார் மூலமாக விட்ரா பண்ணலாம், ஏடிஎம் கார்டு மூலமாக விட்ரா பண்ணி கொடுக்கலாம். ஆமாம் சார். செகண்ட் வந்து நீங்கள் கேட்குற மணி ட்ரான்ஸ்ஃபர். ஆ மணி ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா சார், 1,000 ரூபாய்க்கு 10 ரூபா கஸ்டமர் கிட்ட வாங்கணும். ஓகே சார். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது, அது வந்து லீகல். ஆமா சார். இது வந்து அப்படியே மல்டிபிள் 10,000 ரூபாய் பண்ணும்போது 68 ரூபா. ஓகே சார். ஓகே சார். இங்கே 1,00,000 ரூபா இது ஓடுது, மணி ட்ரான்ஸ்ஃபர் ஓடுதுன்னா 680 ரூபா உங்களோட லாபம். அந்த கஸ்டமருக்கு பில்லு அதாவது ஆட் ஆயிருமா நம்ம தனியாக வாங்கமா? ஆட் ஆயிடும் சார். ஆட் ஆயிடும். 1,000 ரூபான்னா 1,010 ரூபான்னு ஆட் ஆகும். ஓகே சார். ஓகே சார். 10,000 ரூபான்னா 10,100 ரூபான்னு ஆட் ஆகும். சரிங்க. அந்த மாதிரி ஆட் ஆயிடும், அதை நீங்கள் ஒன்றும் கவலைப்படுறது இல்லை. எல்லா பேங்க்கும் பண்ணிக்கலாம், எந்த பேங்காக இருந்தாலும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சார். வெளிநாட்டுக்கே பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். சரிங்க சார். அது இந்த ஸ்வைப் மிஷினு அந்த கைரேகை வச்சதுல அன்னைக்கு சொன்னீங்க 6,500 ரூபாய் நம்ம சொன்னீங்க, நைட்டில் பேசினா ஒரே வார்த்தை சொல்லிட்டு வச்சிட்டீங்க. ஆமாம் 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 சொல்லுங்க. ம் சரி. இப்போ நம்ம அதை பணத்துக்கு 6,500 ரூபா கட்டணுமா சார் உடனே? சார் இப்போ ஒரு இப்போ பயோமெட்ரிக் டிவைஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல சார், அது இல்ல சார். அதான் மாப்பு வாங்கணும்னு கேட்டேன், நான் கூட லிங்க் கொடுத்தேன், அவங்க கேட்டாங்க 3,500 ரூபா கேட்டாங்க ஆர்டி சர்வீஸோட. இல்ல சார், ஆர்டி சர்வீஸ் மார்போவுக்கு வருஷம் வருஷம் 500 ரூபாய்க்கு மேல கட்டுற மாதிரி இருக்கும். ஆமா சார். லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸ்ங்கிறது ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்டே நம்ம கிட்ட இருக்குது. சரிங்க சார். சரிங்க சார். மந்த்ரா டிவைஸ் வந்து நாம கொடுக்கறது 3 வருஷத்துக்கு வருது ஆர்டி சர்வீஸ். ஓ, நீங்க மந்த்ரா டிவைஸ் கொடுக்குறீங்களா? ஆமா, நாங்க மந்திராவும் குடுக்கறோம். மார்போக்கு மார்போ ஏன் குடுக்கறது இல்லன்னா, அதுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே ஓகே சரிங்க சார். அது ஆக்சுவலா கொரியன் கம்பெனி, அது இந்தியா மேனுபேக்சரிங் கிடையாது. அது சரிங்க சார். இப்ப மந்திரா வந்து இந்தியா மேனுபேக்சரிங், ஐடென்டிஃபை எவாலி விட்டு ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் இந்தியா மேனுபேக்சரிங். சரிங்க சார். சரிங்க சார். அதனால கஸ்டமர் கேர் இருக்கு, நமக்கு ஏதாவது பழுதுன்னா இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறது முக்கியம் இல்ல, நாளைக்கு ஏதாவது ரிப்பேர்னா வாங்கி சர்வீஸ் பண்ற அளவுக்கு அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும்ல. என்ன சொல்றது, மார்போல ரிப்பேர் ஆனா அதுல வேலை செய்யறதுக்கு இங்க ஆள் கிடையாது யாரும். நீங்களே பின்பக்கம் 3 ஸ்க்ரூ இருக்குது கழட்டிட்டு எடுத்துட்டு கேபிள் நீங்களே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு கேபிள் மாத்திக்கலாம். அதுல ஸ்கேனர் தேஞ்சு போச்சுன்னா கம்பெனில ஸ்கேனர் வாங்கி மாத்திக்கலாம். இப்போ இந்த அமௌண்ட் போனால் பினோ பேங்க்ல போய் ஏறி தான் வேற எதுக்கு நம்ம எடுக்க முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், அப்படிதானே சார்? அதாவது பினோ பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க.
ஓ அதான் கேட்டேன் சார். எல்லா அதுல பேங்க்லயும் மாதிரி போனா அது ஒரு தான், ஆமா அதுல போனாதான் உங்களுக்கு டிடிஎஸ் பிரச்சனை ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் வராது. ஓகே 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 உங்க அக்கௌண்ட்ல போனா அப்புறம் அதுக்கு நீங்க தனியா ஃபைல் பண்ணணும். இதுக்கு போகும்போது அவங்களே ஃபைல் பண்ணிடுவாங்க, ஓகே ஓகே சார். உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. வர லாபத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். சரி சார். இப்போ அந்த பேங்க்ல அக்கௌண்ட் பண்ணா ஏடிஎம் அதெல்லாம் தந்துருவாங்களா சார்? ஏடிஎம் கார்டு ரெடியா இருக்கு சார், வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஏடிஎம் கார்டு பாஸ்புக் பேங்க் தான் இப்போ ஆர்பிஐ அப்ரூவ்டு பேங்க் தானே அது? என்ன பேங்க்? 100% ஆர்பிஐ அப்ரூவ்டு பேங்க், பயப்பட வேணாம் சரிங்களா. சரிங்க சார், சரிங்க சார். இந்தியன் பேங்க்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் தான் உங்களுக்கும். ஓகே சார், ஓகே. ஆர்பிஐ அப்ரூவ்டு இல்லாமலாம் நீங்க பேங்க்னு போர்டே வைக்க முடியாது. இல்ல சார், இந்த ஸ்டார் இசி இந்த ராபி பே அது மாதிரி பண்றாங்க சார், அது மாதிரி சார் அவங்க எல்லாம் சும்மா ஒரு அப்ளிகேஷன் சார், சும்மா நம்ம அதான் கேட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாம் சார், அது எல்லாருமே நிறைய கம்பெனி அந்த மாதிரி எல்லாம் 27 கம்பெனி இருக்குது. அதனாலதான் கேட்டேன். அது மாதிரி அதெல்லாம் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டிலேயே 4-5 பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க, 10 பேருக்கு பக்கமா ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் 3 பேர் மூடினாங்க. ஆமா ஆமா அதான் சார், அதான் அது மாதிரி இல்ல இல்ல. வாலெட்ல போய் ஏறிக்கிட்டு அதை எடுக்க முடியாம இன்னொரு பேங்க் ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டு அது மாதிரி இல்ல இல்ல. இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பேங்கிங் செக்டர் சரிங்க சார், ஆர்பிஐ அப்ரூவ்டு சரிங்க சார். நீங்க அந்த எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்க வேலட்ல இருக்கிற பணத்துக்கு 100% சேஃப்டி. சரிங்க சார். அப்புறம் மக்களுக்கு லோன் கொடுக்கறது, சரிங்க சார், எல்என்டி பஜாஜ் இந்த மாதிரி முத்தூட் மைக்ரோஃபினான்ஸோட கலெக்ஷன் பண்றது, ஓகே சார், ஓகே. இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டா வெளிநாட்டுக்குள்ள இருந்து பணம் எடுக்கிறது, வெளிநாட்டுக்கு பணம் போடுறது, மக்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கறது, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கும்போது ஆதார் சீடிங் கொடுத்துட்டா வேற வங்கிக்கு போயிட்டு இருக்கு, கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் நமக்கு வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். அதுக்கு என்னென்ன கொண்டு வரணுமா நீங்க வரீங்களா இல்ல நாங்க கொண்டு வரணுமா? மணப்பறந்து தானே சொன்னீங்க நீங்க.